கொசு மற்றும் சின்ன சின்ன பூச்சிகளை கொல்லக்கூடிய கருவியை நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டப்பா எடுத்துவோங்க. அந்த பெரிய டப்பாவில் கரெக்டாக நடு சென்டரில் கரெக்டாக சேர்த்த அளவுக்கு இந்த மாதிரி சைஸில் ஒரு டப்பா ஒன்று எடுத்துவோங்க. இப்போ எடுத்தோம் இந்த மாதிரி டேப் எடுத்துவோங்க. டேப்பை எடுத்துகிட்டு இந்த டப்பாவோட அடிப்பகுதி அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக வந்து சுற்றிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஃபுல்லாக டேப் கரெக்டாக நம்ம பெர்ஃபெக்டாக சுற்றி முடிச்சிட்டோம். இப்போ எடுத்தால் இந்த மாதிரி பின் வச்சு காற்று மட்டும் உள்ளே போகிற அளவுக்கு சின்ன சின்ன ஓட்டைகள் நம்ம போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை பெர்ஃபெக்டாக நம்ம ஓட்ட போட்டு முடிச்சிட்டோம். நமக்கு தேவையானாலும் கரெக்டாக நம்ம ஓட்ட போட்டாச்சு. இப்போ எடுத்தால் நமக்கு இந்த மாதிரி ஒரு 5 வோல்ட் டிசி ஃபேன் வேணும். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடையில் வாங்கணும், 50 ரூபா இருந்துச்சு. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கூடுதலாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபேனை இதில் நம்ம ஃபிட் பண்ணோம். இதில் ஃபிட் பண்ணது கரெக்டாக அந்த ரவுண்ட் அளவுக்கு நமக்கு வந்து ஹோல் தேவைப்படுது. இப்போ இதோட பேஸ் லேயர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரவுண்ட் அளவுக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம இந்த லேயரை கனெக்ட் பண்ணி நம்ம கீழே வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான நம்ம கரெக்டாக கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ஃபேனை இதில் நம்ம கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபேன் வந்து காற்றை வந்து மேலேருந்து கீழ் சைடு பார்க்க தள்ளணும். அதாவது நம்ம இதை இப்படி உள்ளே வைக்கும்போது மேலே உள்ள காற்றை வந்து கீழே அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து இது வந்து தள்ளணும். அதுக்காக இந்த மூடியில் இதை நம்ம நல்லா டைட்டாக ஏதாவது ஒரு கம்பி இல்லைனா ஸ்க்ரூ வச்சு இந்த 4 பகுதியும் நல்லா அந்த மூடியில் வந்து நல்லா டைட்டாக கட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை பெர்ஃபெக்டாக இதில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி கீழே இருந்து 2 ஒயரும் நம்ம மேலே எடுத்துட்டோம். இப்போ இதில் ஃபிட் பண்ணோம்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட் ஆயிரும். மேலே கனெக்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டப்பாவில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற பகுதியை மட்டும் நம்ம துண்டை வந்து வெட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்த கரெக்டாக நம்ம கட் பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி 3 சைடு ஓப்பன் இருக்க மாதிரி நடுசில் அந்த தூண் வர மாதிரி கரெக்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அடுத்ததான் இந்த மாதிரி எல்இடி லைட் ஆன்லைன்லேயும் கிடைக்கும், நம்ம லோக்கல் கடையிலையும் கிடைக்கும். இந்த எல்இடி வந்து நம்ம இதுக்கு வந்து கீழே அடியில் வந்து ஒட்டணும். இதை ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அவுட்டுக்கு வந்து கேபிள் எதுவுமே இல்லை. அதனால் இதிலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற 2 பாயிண்ட் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ்க்கு 2 ஒயரை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் எடுத்து நம்ம வெளியே விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை பெர்ஃபெக்டாக நம்ம இதை சால்டர் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம இதில் வந்து கீழே லைட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் கீழே அடிக்கிற மாதிரி வச்சு நம்ம ஒரு பேஸ்ட் வச்சு நம்ம ஒட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இதில் நம்ம கரெக்டாக நம்ம செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிட்டு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கேபிள் அவுட்டர் நம்ம வெளியே எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த இடத்துல எங்கேயுமே ஒயிட் தெரியாத அளவுக்கு பிளாக் கலர் டேப் வச்சு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை சுற்றி பெர்ஃபெக்டாக நம்ம டேப் போட்டோம். அதே மாதிரி இதிலேருந்து வரக்கூடிய அந்த 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயரையும் கரெக்டாக கீழே எடுத்து கரெக்டாக அவுட் நம்ம விட்டுட்டோம். இப்போ நம்ம அடுத்ததாக இதை நம்ம இது மேலே வச்சு ஒட்டணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேஸ்ட் தடவிக்கோங்க. தடவிட்டு ஃபேனுக்குரிய ஒயரும் லைட்லேருந்து வரக்கூடிய ஒயரும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி, அதாவது ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா பேஸ்ட் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஃபேனுக்குரிய ஒயரையும் லைட்டுக்குள்ள ஒயரையும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸை ப்ளஸ்ஸோடையும் மைனஸை மைனஸோடையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ அடுத்ததாக நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி யூஎஸ்பி கேபிள் இருக்கும். நம்ம மொபைலுக்கு சார்ஜ் பண்ணால் யூஸ் பண்ணுற கேபிள். இந்த கேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேபிளில் உள்ள 4 ஒயர் வரும், ஒரு சில கேபிளில் வெறும் 2 ஒயர் தான் வரும். இந்த மாதிரி 2 ஒயர் வரக்கூடியதாக இருந்தால் அதில் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவாக இருக்கும். அதே இது 4 ஒயர் வரக்கூடியதாக இருந்தால் அதில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக்ல ஒரு ஒயர் வரும். அதில் ரெட்டில் வந்து பாசிட்டிவ் வரும், பிளாக்ல வந்து மைனஸ் வரும். இப்போ அடுத்ததாக நம்ம ப்ளஸ்ஸை ப்ளஸ் கூடயும் மைனஸை மைனஸ் கூடயும் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணால் இந்த மூடியை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை பெர்ஃபெக்டாக நம்ம வேலையை முடிச்சிட்டோம். அதே மாதிரி வெளியே ஒயர் தெரியாமல் இருக்கக்காண்டி ஃபுல்லாக நம்ம டேப் போட்டு சுத்தமாக நம்ம கவர் பண்ணுறோம். இப்போ நம்ம இதுக்கு நம்ம பவர் கொடுத்து நம்ம செக் பண்ணிடலாம். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மொபைல் சார்ஜர்லேருந்து நீங்கள் கொடுத்தா போதும். ஒரு வேளை உங்கள்கிட்ட சார்ஜர் இல்லை, இந்த மாதிரி பவர் பேங்க் இருந்துச்சுன்னா பவர் பேங்க்காக நீங்கள் கொடுத்தாலுமே இது வந்து ரன் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணோடனே கீழே இருக்க ஃபேனும் ஓட ஆரம்பிச்சிச்சு, மேலே இருக்க லைட்டும் எரிய ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் ரூமில் இருக்க எல்லா லைட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கொஞ்ச நேரம் நீங்கள் வச்சிங்கன்னா உள்ள இருக்க எல்இடி செட்டப் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் லைட் எல்இடி அப்படிம்பாங்க. இந்த எல்இடி லைட் வந்து சின்ன சின்ன பூச்சிகள் அப்புறம் கொசுக்களை ஈர்க்கும் தன்மை உடையது. அதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த லைட் எரும்போது இந்த லைட்டால் ஈர்க்கப்பட்டு கொசுக்கள் அப்புறம் சின்ன சின்ன பூச்சிகள் இப்படி உள்ளே நோக்கி வரும். உள்ளே நோக்கி வரும்போது கீழே ஓடுற ஃபேனில் இருக்க காற்று பார்த்தீங்கன்னா கீழே வந்து எக்ஸாஸ்ட் பண்ணும். அதாவது காற்று வந்து கீழே நிற்க தள்ளணும். அப்படி இழுக்கும் போது அந்த காத்தோட சேர்ந்து கீழே போய் கீழே நம்ம வச்சிருக்கிற அந்த எண்ணெயில ஒட்டி செத்து போயிடும். இப்போ இந்த டப்பால கீழே நம்ம எதுக்காக இந்த ஹோல் போட்டு வச்சிருக்கிறோம்னா, மேலே ஃபேன்ல இருந்து வரக்கூடிய காத்துக்கள் வெளியே போறதுக்காக நம்ம வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நம்ம எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி இதை மட்டும் ஆன் பண்ணி வச்சிருந்தோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூச்சி உள்ள விழுந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. இதில் இப்போ விழுந்திருக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொசுக்கள் விழுந்திருக்கு, அது போக மிச்சத்தெல்லாம் பூச்சிகள் விழுந்திருக்கு, சின்ன சின்ன பூச்சிகள். இந்த லைட்டை ஆன் பண்ணும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்க மற்ற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் பூச்சிகள்லாம் இந்த லைட்டை நோக்கி ஈர்க்கப்படும். மேலும் பயனுள்ள தகவலை பெற விரும்பினால் நமது தமிழ் ஜெயிலர் ஃபேஸ்புக் பக்கம் அல்லது தமிழ் ஜெயிலர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.